நல்வினையால் என்ன நன்மைகள் என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவ்வளோ உடல் ஆரோக்கியம் அவளுக்கு தந்திருக்கிறான் கடவுள். யார் தந்த நாசான் அகத்தியர் தந்திருக்கிறான். 80 வயது நிரம்பிய ஒரு முதியவனுக்கு, 75 வயது நிரம்பிய ஒரு முதியவள் மனைவி அவளுக்கு தொண்டு செய்கிறாள். அவள் திடமாக இருக்கிறாள். திருமணம் செய்யும்போது பெண்ணுக்கு 20 வயசு இருக்கு, பையனுக்கு 25 வயசு இருக்கு, வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மனைவி தொண்டு செய்யணும். அக்க கணவனுக்கு மனைவி தொண்டு செய்கிறாள், கடைசியவரும் தடையில்லாமல் தொண்டு செய்கிறாள், நோய்வாய்ப்படாது இருக்கிறாள், புண்ணியம் செய்திருக்கிறான் என்று பொருள். மனைவிக்கு நோயில்லாத வாழ்வு அமையறதுக்கு கணவன் துணை இருக்கிறான். ஆக ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதற்கு காரணம் புண்ணிய பலம் தான். இல்லை என்றால் அவள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பான், இவனுக்கு நோய்வாய் வந்துவிடும், பிள்ளைகளும் கவனிக்க மாட்டான், கடைசியில் நரகத்தில் கிடப்பார்கள் இருவருமே. என்ன காரணம்? வாழ்வியல் தெரியாதவர்கள். வாழ்வியல் தெரியாதவர்கள் வருகின்ற பொருளை சேகரித்து மகன் மனைவிக்கு இவன் தான் செய்யறது. பேங்கில் தான் வரவு செலவரிச்சே தவிர பேங்கில் தான் கணக்கு ஏறியிருக்கு. இவன் இவனுடைய புண்ணிய பலம் கணக்கு இல்லை, நில் பேலன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. வாழ்வியல் தெரிந்தவன் இளமையை வந்துருக்கு, இளமை இருக்குது. இப்போது முதல் வரதான் போகுது, இளையரமலை வரதான் போகும், சாவு வரத்தான் போகுது, விரைவாக முன்னேறு அப்படின்றான். வாழ்வியல் தெரிந்தவன் புண்ணியத்தை செய்து கொள்வான், இல்லை என்றால் பொருள் வெறி பிடித்து கொள்வான். அவனுக்கு ஒருவனுக்கு பொல்லாத பொருள் வெறி, பொல்லாத காமுகனாக இருக்கிறான், முரத்தனமாக ஊர்க்கத்தனமாக இருக்கிறான், வினை சூழ்ந்து விட்டேன் என்று பொருள்படும். என்ன அப்படி சுற்றி சுற்றி பேசுகிறீ? என்ன என்ன வேறு வழியே இல்லை, வேறு வழியை நீ எந்த உன்னுடைய அறிவு கொண்டு இது போகவே முடியாது. வாழ்வியில் தெரிந்து கொள்வதற்கும் அறிவுக்கு செல்லாது. ஆசானு கேட்கிற எனக்கு புரியலையா? உலக நாடி அறிந்து அடியன் செயல்பட எனக்கு அறிவு இல்லை. நீ எனக்கு அருள் செய்வன் கேட்டால் அருள் செய்வான். உலக நாடி புரிந்து கொள்ளவும் அண்ணனை நான் என் தப்பிலேயே தம்பிகளை நான் புரிந்து கொள்ளவும் என்னை தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவர்கிட்ட ஒரு புரிந்து கொள்வதற்கு அறிவு தர வேண்டும், தலைவன் தர வேண்டும், இல்லை என்றால் முடியாது. ஆக ஒருவருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறான், புண்ணியம் இருக்குன்ற அர்த்தம். சகோதரர்கள் பிரச்சனை, புண்ணியம் இல்லை. தகுதல நட்பு, தகுதல வஞ்சகமாக வஞ்சகம் உள்ள நட்பு அமைந்தால் பாவத்தின் சின்னம் என்று பொருள். இதிலெல்லாம் கூட தப்பிச்சுக்கலாம். இந்த குடி பழக்கம் இருக்குல்லவா, அது தப்பவே முடியாது. அது பழக்க தோஷம் வேறு வந்து முன் செய்த பாவம் குடி பழக்கமாக இருக்கும். முன் செய்த பாவம் சூதாடுவான், முன் செய்த பாவம் தகுதல நட்போடு பழகுவான். இல்லை தேவையில்லாமல் பேசுவான். தேவையில்லாமல் ஒருத்தன் பேசுகிறான்னால பாவத்து சின்னம். தேவையிருந்தால் பேசுவான், போடான் போ. அனாவசியம் பேசுவது நல்லதில்லை, பேசினா அதுக்கு பொருள் இருக்க வேண்டும், இல்லாட்டி பேச மாட்டான். அப்போ பேச்சிலேயே அளவு இருக்கும், செயலிலே அளவு இருக்கும், சிந்தையிலே அளவு இருக்கும், சிந்தை சாந்தமாக இருக்கும். ஒருவன் சிந்தை எப்போதும் சாந்தமாக இருக்கிறான்னால் புண்ணியம் மிகுந்திருக்குன்ற அர்த்தம். சாந்தமாக இருக்கிறான், பிரச்சனையே வரவில்லை. பிரச்சனை வராதிருப்பது புண்ணியம். வந்தாலும் அது தாங்கி அதை பற்றி அளவு கடந்து சிந்திக்காமல் ஒரு எல்லைக்குள் நிற்பாட்டுவதற்கு, ஒரு எல்லைக்குள் நின்று சிந்திப்பான். மனைவிக்கு நோவிஞ்சு நடக்கிறது நடக்கட்டும், நீ என்ன செய்ய போகிற, ஆசான அகத்தீசன் பார்த்து செய்யட்டும், அதை நம்மளுக்கு நம்ம சக்திக்கு மீறின விஷயம், வந்து புத்துணையும் சொல்லிட்டான், நடக்கிறது நடக்கட்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.